ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துல தண்டப்பானி ஸோ இன்றைக்கி யோக வாசிஷ்டமில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டே கேள்வி ரெண்டே கேள்விக்குண்டான பதில் அவ்வளோதாங்க நம்ம பிறந்துட்டோம் அதாவது வந்துவிட்டோம் இங்கே திருப்பி வராமல் இருக்கிறது என்ன ஒரு வழி அப்படின்னு கேட்டால் ரெண்டு கேள்வி ராமர் கேட்குற ரெண்டு கேள்விக்குண்டான அழகான பதில் வசிஷ்டர் சொல்கிறார் ஸோ இதை மட்டும் சொன்னாலே போதும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இதோடு நிறுத்திட்டோம் ஒரு சின்ன வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் செய்யும் ரைட் சரி நம்ம இந்த முக்தி அடையக்கூடிய அந்த ஒரு நிலை பிறவா நிலை அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா இதில் இரண்டு வகையான முக்தி அடையக்கூடியவர்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் யார் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னொன்று விதேக முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த விதேக முக்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் ஒரு ஒரு நிறுவகற்பை சமாதி கொண்டு இந்த உடலை வந்து முழுசும் விட்டுட்டு பெர்மனண்ட்டாக அவங்க வாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு ஒரு யோக நிலையில் ஒரு உச்சத்தை தொட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சித்தர்கள்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா அவர்கள் எல்லாருமே சோ அது ஒரு கேட்டகரி இன்னொன்னு பார்த்தோம்னா ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கக்கூடியவர்கள் யாரு இவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால எழுதுல கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னன்னா நம்ம வீட்லயே அப்படி ஒரு ஆள் இருக்கலாம் இல்ல பக்கத்து ஊர்ல கூட ஒரு ஆள் இருக்கலாம் நம்ம ஊர்ல கூட அப்படி ஒரு ஆள் இருக்கலாமா இருக்கும் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆளாக இருக்கலாமா இருக்கும் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் இந்த உலக வாழ்க்கையோட அவங்க பாட்டுக்கு ரொம்ப சராசரியாக இருப்பாங்க அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு புது விதமான ஒரு மாற்றமோ இருக்காது நடை உடை பாவனை எதுலேயும் பெரிய ஒரு மாற்றமெல்லாம் உங்களுக்கு இருக்காது தினமும் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க நீங்கள் சாப்பிட்றதே தான் சாப்பிடுவாங்க பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பாங்க நார்மலாக அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டுருக்கும் ஆனால் அவர்கள் முக்தி அடைந்த ஒரு நிலையில் இருப்பார்கள் இது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ராமரும் இதே கேள்வி தான் கேட்குறார் இந்த விதேகம் ஜீவன் முக்தர் அப்படின்னு ஒரு ஒன்று சொல்கிறோம் இல்லையா இவர்களுக்கு உண்டான அதிசயம் என்ன அப்படின்னு ராமருக்கு ஒரு சந்தேகம் வர அவர் வசிஷ்டர் கேட்குறார் ஜீவன் முக்தர்கள் அப்படி என்ன அதிசயம் அவர்கள்ட்ட இருக்குது அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறார் பாருங்க சி ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து சராசரியான இந்த உலக வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிறது போல தான் அவர்கள்ட்ட இருக்கும் ஆனால் இந்த உலக விஷயத்தில் ஈடுபாடு கொண்டு மறுபடியும் மறுபடியும் இங்கே பிறக்க வைக்கிறதுக்கு எது ஏதுவாக இருக்குது நம்மளுடைய மனமானது தான் ஏன்னா இந்த மனசு தான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்து ஈடுபாடு கொடுத்து அது வேணும் இது வேணும் நான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாட்டை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பது போல தெரிந்தாலும் கூட இந்த உலக விஷயத்தில் எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாத ஒரு சமநிலையும் எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்போ என்னாகும் அவர்களுக்கு எது மேலேயும் பிடிப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்காது அமைதியான ஒரு மனோநிலை என்ன நடந்தாலும் சரி அமைதியான ஒரு மனோநிலையில் அவர்கள் வாட்டுக்கு இருப்பாங்க இந்த ஒரு நிலை வரும்பொழுது நீங்கள் அங்கிருந்து அதை விட்னஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஓ இந்த பிரியாள் போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப க்ளோஸாக நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும் அது வரைக்கும் அவங்க மட்டுமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வெளிப்படையாக தெரியவாங்க இப்படிப்பட்டவர்களே ஜீவன் முக்தர்கள் இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுடைய மனமானது ஒரு ஒருநிலைப்பாடோடு இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோதிடம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட உண்டு என்ன நடந்தாலும் அவர்கள் எந்த வகையையும் அசைக்கவே முடியாது அப்படி ஜம்முன்னு இருப்பாங்க அவர்களுடைய உள்ளுரை அவர்களுடைய அந்த ஆன்மாவனுடைய அந்த ஒரு அதன் மேலே மட்டுமே கவனத்தை வச்சு பேசாம அமைதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவங்க வந்து இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் மேலெல்லாம் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கவனமும் போகாது அதற்கெல்லாம் அவர்கள் முற்படவும் மாட்டார்கள் ஏன்னா இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வித்தைகள் யார் வேணாலும் முயற்சியின் பேர் வந்து அதை முய முயற்சியின் பால் அதை வந்து படிச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் அவர்களுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை ஏன் இருந்தோம் போக போகிறோம் இந்த நடுவால் இருக்கக்கூடிய கேப்பில் எதுக்கு இந்த தேவையில்லாத வித்தை இது யார் வேணாலும் பண்ணலாம் இதை படிச்சுக்கிறதுனால மட்டும் எனக்கு என்ன போகுது பிறவநிலை கிடச்சிருமா அப்படி ஒன்றும் கிடையாது அப்போ பிறவநிலை கிடைக்கிறதுக்கு ஒரு வழி மனமானது அமைதி அடைஞ்சு சாந்தம் அடைஞ்சு எல்லாத்தையும் சமணம் கூட இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வச்சு அப்போ நான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா அதை விட்டு போட்டு இந்த மந்திர எந்திரம் தந்திரத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பானா இந்த ஒரு தெளிவு இருக்கிறதுனால இது பக்கம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு பெச்சாமல் அமைதியான ஒரு மனநிலையோடு இருப்பாங்க இதுதான் உண்மையாலுமே ஒரு பிறவானிலை அடைவதற்குண்டான முக்கியமான ஒரு கூறு இந்த ஒரு நிலைப்பாட்டில் ஒரு ஜீவன் முக்தர் அப்படின்ட்டு இருப்பாங்க இதுதான் உண்மையாலுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படிங்கிறார் அப்போது அடுத்தது வசிஷ்டர் தொடர்ந்து அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த ஜீவனானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சங்கல்பம் அதாவது ஒரு அசைவு ஏதோ ஒரு காரணத்தின்பால் அந்த ஒரு பிறப்பு அப்படிங்கிறத வந்து அது எடுத்துருச்சு அந்த பிரம்ம நிலை எல்லாத்தையும் சமமாக பார்த்த ஒரு நிலை அப்படிங்கிறதுலேருந்து அது வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இப்படி வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து உடனே இந்த உடல் அப்படிங்கிறது கிடச்சிருமா அப்படின்னு சொன்னால் கிடைக்கிறதில்ல முதல்ல ஒரு சூட்சம சரீரம் இருக்குது அந்த சூட்சம சரீரம் என்ன பண்ணுது அதில் அந்த மனம் அப்படிங்கிறது உருவாகுது இந்த மனம் அப்படிங்கிறது உருவாகும் பொழுது அதனுடைய ஒரு விருத்தாந்தமாக அந்த ஒரு சூட்சம சரீரம் அப்படிங்கிறது உருவாகுது இதோடு அது நிறுத்துதா அப்படின்னு கேட்டால் நிறுத்தாமல் அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது தொடர்ந்து இது வேணும் அது வேணும் இதற்காக தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசைகளை தூண்ட 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 கம்ப்ளீட்டாக இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலெல்லாம் அதுக்கு ஈடுபாடு கொள்ளும் பொழுது தான் யார் அப்படிங்கிறத மறந்து அந்த மனமானதற்கு வந்து அதிகப்படியான ஒரு வேகம் கிடைக்கக்கூடிய காரணத்தினால தன்னுடைய சூட்ச சரீரத்தினால் தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகளுக்கும் ஆசைகளையும் பூர்த்தி செய்வதற்கு போல தூள சரீரத்தை அது வந்து எடுத்துக்குது அதுதான் உண்டு பண்ணிட்டு வருது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஆன்மா எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உடல்நிலையில் பிறந்தால் தனக்கு என்ன தேவையோ அதை அடைய முடியும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கே வரும் ஸோ so, உட ஒரு உயிர் தான் உடல் எடுக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி அது வந்து வருது இந்த தூள சரீரத்தை எடுக்குது அது பாட்டி எங்கள் உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த தூள சரீரத்துக்கு மூன்று வகையான குணங்கள் அப்படிங்கிறது இருக்குது சத்துவ குணம் ராஜசகுணம் தாமசகுணம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான குணங்கள் அப்படிங்கிறது அதுக்கு இருக்குது இந்த சத்துவ குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆன்மாவனுடைய முழுமையான ஒரு குணாதிசயம் அப்படின்னா என்ன சாந்தஸ்வரூபியாக இருக்கும் அதுக்கிட்ட எந்த விதமான அசைவு எந்த விதமான ஒரு குரூரத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது அது எப்பவுமே அமைதியாக இருக்கும் எல்லாத்தையும் சமமாக பார்க்கும் எல்லாத்தையும் அதிகம் எல்லாமே தான் தான் தாந்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைதியான ஒரு மனோ நிலையில் இருக்குது சத்துவகுணம் இது ஆன்மாவனுடைய உண்மையான தத்துவம் அடுத்தது மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூக்கும சரீரம் அடுத்தது தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூள சரீரம் இந்த மூன்று வகையான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த தூள சரீரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கர்மம் மோட்ச கர்மம் காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோகம் கர்மம் மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயங்கள் இருக்கு கர்மம்னா என்னன்னு பார்த்தோம் செயல் அப்படின்னு பார்த்தோம் மோகம் அப்படின்னு சொன்னா என்ன ஆசைகள் இச்சைகள் சரிங்களா இந்த மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இச்சைகள் இருக்கக்கூடிய ஒரு தான் ஆசைகள் இருக்கக்கூடிய ஒரு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் நடக்குது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் தானே நீங்கள் போவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தேடி போவீங்க அதை ஒன்று நாடி போக வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் கரெக்டு தானே ஒன்று பிடிக்காத ஒரு வேலையை நம்ம செய்ய போகிறதில்ல அப்போ எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் அதை செய்ய போகிறேன் அப்போ அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துடுச்சுன்னா ஆசை இச்சை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒன்று உண்டாகுமா இந்த இச்சைகள் அப்படிங்கிறப்ப ஒரு 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 மேலே ஆசைப்படுறோம் அந்த ஆசைக்காக செயல் செய்கிறோம் அந்த செயல் ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சொன்னு என்ன ஆகுது ஆஹா இது நல்லா இருக்கே அப்போ இது போல் பண்ணுனா இன்னும் கிடைக்கும்ல இது போல் பண்ணால் இன்னும் கிடைக்கும்ல அப்போ இன்னும் நம்மளுக்கு பயங்கர க்ரியேட்டிவாக மனமானது புத்தியானது அப்படியே வேறு செய்ய ஆரம்பிக்குது அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் மேலே ஆசை அப்படிங்கிறது வருது ஒன்று ஒன்று நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் கர்மம் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா என்ன செயல் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது இந்த இச்சைகள் கொண்டு போய் எங்கே நிற்கிது உங்கள் எங்கே கொண்டு போய் உங்களை நிறுத்துது அப்படின்னு சொன்னால் இந்த உலக விஷயத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறது மேலே உங்களை கொண்டு போய் நிறுத்திடுது இந்த ஈடுபாடு இந்த ஒரு விருப்பம் எனக்கு அது வேணும் இது வேணும் நான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு பாவங்களில் கொண்டு போய் இவங்களை நிறுத்திடுது இந்த நிலைப்பாடு உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சு நிற்கும் பொழுது உணர்பவன் உணரப்படுவது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தன்மைகளை உங்களை கொண்டு போய் நிறுத்திரும் இதுதான் இந்த பிறப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு மூல காரணமாக அமைது ஏன் இவ்வளோ ஆசை இருக்குது ஒன்றே ஒன்று தான் அதில் நடக்குது மித்து இவ்வளோ இருக்கிறது அப்போ என்ன பண்ணுறது அதுக்குள்ளே உடம்பு அழிஞ்சு வச்சு போ மேலே போ மறுக்க கீழவான் அப்போ இதை இந்த இதெல்லாம் செயல்படுத்துறதுக்காக மறுக்கிற பிறப்படு சரி இது குறைஞ்சிக்கிட்டே வருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை இது நடக்கிறது இல்லை இது இன்னும் இப்படி தான் பெருசாகிட்டே இருக்குது இந்த ஒரு நிலைப்பாடு உனக்கு மாறணும் அப்போது உன்னுடைய செயல்பாடு எப்போ நிற்கிதோ எந்த ஒரு மேலே ஈடுபாடு அப்படிங்கிறது உனக்கு முழுக்க முழுக்க நிற்குதோ அன்னைக்கு உனக்கு பிறவா நிலை அப்படிங்கிறது உனக்கு முழுமையாக வாய்க்கும் அப்படிங்கிறாரு வசிஷ்டர் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வரும்பொழுது இந்த தூளசரீரம் என்னாகும் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் அமைதியாக அதாவது செயல்பாடு விருப்பம் இச்சை அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க அழியும் பொழுது இந்த தூல சரீரத்தில் எந்த விதமான ஒரு அசைவும் இருக்காது இந்த தூல சரீரம் எந்த விதமான அசைவும் இல்லாதப்போ சூட்ச்ம சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னாகும் அதுவும் அமைதி வரும் சூட்ச்ம சரீரத்தினுடைய சோர்ஸ் அந்த தன்மை என்னன்னு பார்த்தோம் மனசு தான் அப்போது இந்த இடத்துல மனசை கொண்டே மனசை அழிக்க வேண்டிய ஒரு வித்தைக்கு நம்ம வரணும் அது என்ன லாஜிக்கு அப்படின்னு கேட்டால் எப்படி ஒரு ஆயுதத்தை வச்சு தான் ஒரு ஆயுதத்தை அழிக்க முடியுமோ எப்படி ஒரு விஷத்தை தான் ஒரு விஷத்தை அழிக்க முடியுமோ அதுபோல் இந்த மனசை வச்சு தான் மனசை அழிக்க முடியும் இந்த மனமானது தான் இந்த எல்லாத்து மேலேயும் ஈடுபாடு கொண்டு நம்மளை வந்து தொடர்ந்தது மேலே ஈடுபாடு வர ஒரு ஓட வைக்கிது பற்று அப்படிங்கிறத வைக்குது இதே மனசு தான் ஏய் இதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லையா இது வந்து அழியக்கூடியது இது மேலே இதுக்கு இப்போ விருப்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன் இது விட்டுட்டு மேலே கிளம்பலாம் போல வா வந்துக்கே தெரியும் போகலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுக்கக்கூடியதும் அதே மனசு தான் அப்போ அந்த மனசை வச்சே அந்த மனசை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சிக்கும் ஒரு ஈடுபாட்டிற்கும் நீங்கள் வந்து இறங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்போ ராமர் அடுத்து ஒரு வார்த்தையை கேட்குறாரு சரிங்க நீங்கள் இப்படி ஒன்று சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க மனம் வந்து ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கணும் உனக்குள்ளே நீ யாருன்னு தேடிப்பார் அப்போ இதெல்லாமே வந்து ஒரு நிலை இல்லாதது இது மேலே பற்று வைக்காத அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்ம தொடர்ந்து அப்படி நிற்கும் பொழுது நம்ம வந்த இடத்துக்கே போயிடலான்னு சொல்கிறீங்க எல்லாமே ஓகே ஃபைன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தோம்னா நம்ம முதல்லையே நாலு ஐந்து படிநிலைகள் பார்த்துருக்கோம் என்ன விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது மயக்கு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தது ஆழ்ந்த உறக்கு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகள் பார்த்தோம் இதற்கு மீறி துரிய நிலைன்னு ஒன்று சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த துரிய நிலை அது என்ன அது ஒரு டிஃப்ரென்ஸாக தனியாக நீங்கள் துரிய நிலை அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க பொழுது வசிஷ்டர் சொல்கிறாரு அப்போ அந்த துரிய நிலை அப்படின்னு என்ன இந்த நான் என்ற அந்த ஒரு அகம்பாவம் உங்கள்கிட்ட முழுக்கமே இருக்கவே இருக்காது அந்த நான் என்ற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட சுத்தமாகவே இருக்கவே இருக்காது நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தியா இந்த சாத் சத்துவகுணம் ராஜசகுணம் தாமசகுணம்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த சத்துவகுணம் ஓங்கணும் ராஜசமும் தாமசமும் குறையணும்னு பார்த்தோம் எப்போது நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு வருவதற்கு இந்த துரிய நிலை போகும்போது அதுவும் இருக்காது அதாவது உனக்கு அந்த சத்துவகுணம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையே உங்கள்கிட்ட இருக்காது அப்போ இனி எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை எல்லாமாகவே நீயாவையும் மாறக்கூடிய அந்த ஒரு நிலையில இருப்பேன் ஆன்மா அப்படின்னு சொன்னால் என்னன்னு முழுக்க உணரும்பொழுது நீ பார்க்கக்கூடியது அனைத்துமே அந்த ஆன்மஸ்வரூபமாக தான் இருக்கும் உனக்கு வேறு எந்த விதமான ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒரு எள்ளளவும் உனக்கு ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது இருக்காது அது உயிர் உள்ளதானாலும் சரி உயிர் அற்றதானாலும் சரி எல்லாம் வந்தது ஒரே சோர்ஸில் இருந்து தான் நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் இதில் என்ன போய் வேறுபாடு அதில் என்ன போய் நான் அதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இது எல்லாமே சோர் ஒன்று தான் அதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒரு தன்மையே இல்லை அப்போ நானே ஒரு தன்மை இல்லை அப்படிங்கும்பொழுது எங்கிட்ட குணாதிசயங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்க போறதில்லை அப்போ அவ இந்த ஒரு மென்டாலிட்டி வந்து அவங்ககிட்ட மனோ நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பேசாமல் இருப்பாங்க லிட்ரலாக பேசாமல் இருப்பாங்கன்னா பேசாமல் இருப்பாங்க அவர்கள்ட்ட எந்த விதமான எண்ணங்களும் எழவே எழாது உடலாலும் அசைவு ஏற்படாது மனதாலும் அசைவு ஏற்படாது நித் ஒரே நினப்பு அவர்களுடைய அந்த ஆன்மா மேலே மட்டும்தான் அவர்கள் கவனம் கொண்டு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க இதுவே அந்த துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்கள்ட்ட எப் ஒரு எள்ளளவும் எந்த விதமான அசைவும் அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது ஏ ராமா சோ இந்த மாதிரி எல்லாம் கோட்டு சொல்றாங்கன்னா நம்ம கவனம் கவனமாக கேட்கணுன்னு அர்த்தம் ஏ ராமா நீயும் இதே நிலையில இருந்து இது என்னன்னா நமக்கும் சொல்றது ராமருக்கு மட்டும் சொல்ல இதே நிலையில இருந்து நீயும் அந்த முக்தி நிலையை அடைவாயாக அப்படின்னா என்ன முழுக்க முழுக்க உன்னுடைய ஆத்மத்தின் மீது கவனத்தை செலுத்தி இந்த உலக விஷயங்களில் நீ எப்பேற்பட்ட காரியங்கள் மேலே வேணாலும் ஈடுபாடோடு இரு ஏன்னா ஒரு ஒரு இளவரசர் நாளைக்கு ராஜாவர் நம்ம ஒரு தகப்பன் ஒரு கணவர் இல்லை ஒரு மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு நிறைய பேர்கள் இருக்குது அந்த மாதிரி உறவு முறைகள் இருக்கும் என்ன வேணாலும் இருந்துட்டு போவோம் காலையில் எந்திரிக்கிற வேலைக்கு போகிற வர்ற போகிற என்ன வேணாலும் சரி இந்த உலக விஷயங்கள் கூட நீ முழுமையான ஒரு செயல்பாட்டில் இருந்தாலும் சரி ஆனால் எல்லாத்து மேலேயும் சமமான ஒரு நோக்கு அப்படிங்கிறது வச்சுக்கோ எது மேலேயும் பற்று ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் நீ பாட்டுக்கு சமம்பாவத்தில் ஒரு செய்யறேன் அவ்வளோதான் அது என்ன நடக்குது நடக்கலைங்கிறத பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது வந்ததா வரணும் அங்கே சந்தோஷம் கூட கிடையாது வந்ததா வரட்டும் வரலையா வரல நீ பாட்டுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சி பாவமாக மட்டும் நின்று உன்னுடைய வாழ்க்கையை நீ கடத்தின அப்படின்னு சொன்னால் நீயே பிறவானிலை அடைவதற்குண்டான முழு தகுதி அடைந்தவனாக ஆகப்படுகிறாய் இந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்த ஒருத்தனே பிறவானிலையை அடைந்தவன் அடையவும் முடியும் அப்படிங்கிறாரு வசிஷ்டர் அப்போ இது இப்போ இந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போகக்கூடிய ஒருத்தர் தான் உண்மையாலுமே பிறவானிலை அப்படிங்கிறத அடைய முடியும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ ஒரு பயிற்சி முறைகளும் ஏதோ உணவு கட்டுப்பாடுகள் மூலம் அப்படின்னு இதெல்லாம் பண்ணுன்னா நான் வந்து தெய்வத்தை பக்கம் போயிடுவேன் அதை அண்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் இல்லை ப்ராசஸ் ஓகே இதெல்லாம் இந்த உடல் பக்குவப்படுவதற்குண்டான ப்ராசஸ் உண்மையாலுமே பக்குவப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உடலை எடுப்பதற்கே ஒரு காரணமாக இருந்தது இல்லையா என்னது மனமானது அதை பிடிச்சிட்டோம் என்ன அதுதான் சோர்ஸ் அதுதான் ஆரிஜினல் அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உடலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணுன்னு உங்கள்கிட்ட அவசியம் இல்லை இங்கே இருக்கிற நாள் வரைக்கும் இது ஒரு நாடகம் மேடம் மாதிரி நீங்கள் வீட்டுக்கு நடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க திருப்பி எல்லாம் வரமாட்டிங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பிறவாநிலை அடைவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு சூட்சம் ரைட் இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ ஸோ வசிஷ்டர் அதான் சொல்கிறார் விழிப்பு நிலை அந்த விழிப்பு நிலையில் இருந்தாலும் கூட அந்த ஒரு நித்திரையில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு கனவு இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு ஹையர் லெவல் ஆஃப் என்லைட்டன் ஸ்டேஜில் நம்ம வந்து இருக்கிறதுக்கு பழகிட்டு நம்ம அதிலையே இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் பிறவா நிலை அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும் அப்படிங்கிறார் ரைட் ஸோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நினைத்தங்கள் நான் உங்க இடத்துல தண்ணி நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வேர்